ஸ்பேஸ்ல நார்மல் பென்னை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்பேஸ் பென்னு சொல்லப்படுற இந்த மாதிரி பென்னை யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ஒரு பென் எழுதுறதுக்கு மூணு பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணுது, சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி அண்ட் கிராவிட்டி. இங்க் பென்னால் எழுதும்போது கிராவிட்டியால் இங்க் டேங்க்குள்ள இருக்கிற இங்க் கீழ் பக்கமாக கலெக்ட் ஆகுது. அந்த இங்க் நிப் வழியாக ட்ராவல் ஆகி நம்ம பென்னை பேப்பர் மேலே வைக்கும்போது நிப்பில் இருந்து லீக் ஆகிற இங்கோட சர்ஃபேஸ் டென்ஷன் டேங்க்குள்ள இருக்கிற இங்கை இழுத்து ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோவை கிரியேட் பண்ணுது. பட் பால் பாயிண்ட் பென் அதிக விஸ்காசிட்டி இருக்கிற இங்கை யூஸ் பண்ணுது. ஸோ பென்னோட டிப்பில் இருக்கிற பால் அழுத்தப்பட்டு ரோல் ஆகும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் கேட்ரிஜில் இருக்கிற இங்கை பேப்பர் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. பட் ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லாததால் இங்க் பென்ல இருக்கிற இங்க் ஒரு பக்கமாக கலெக்ட் ஆகாது. ஸோ இங்க் ஃப்ளோ கரெக்டாக நடக்காது. ஆனால் பால் பாயிண்ட் பென்னை ஸ்பேஸில் யூஸ் பண்ண முடியும். பட் அதை வச்சும் கண்டினியூஸாக எழுத முடியாது. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன், இங்க் கூட ப்ரெஷர் ஆட் பண்ணும்போது ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ நடக்கும். ஸோ இதுக்காக தான் தீக்ஸோட்ராபிக் இங்க் யூஸ் பண்ணப்படுது. இந்த ஸ்பெஷல் இங்க் ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது சாலிடாகவும் எழுத ஆரம்பிக்கும் போது பாலில் உருவாகிற ஃப்ரிக்ஷனால் இன்ஸ்டண்டாக லிக்விடாகவும் மாறிடுது. ஸோ நைட்ரஜன் கேஸால் ப்ரெஷர் பண்ணப்பட்ட இந்த மாதிரி கேட்ரிஜஸால் கிராவிட்டி இல்லைனாலும் தண்ணிக்கு அடியிலனாலும் அண்ட் எங்கே வேணாலும் எழுத முடியும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க.